செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவர்களுக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப அவமை தொழுது கொள்ள ஆராதிக்க உமை உயர்த்த உமை மையப்படுத்த உமை ஸ்தோத்திரிக்க கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு ஆசிர்வாதம் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குளிர் நிமித்தமாக யாரும் தடைபடாதபடிக்கு எல்லாருடைய தடைகளை அகற்றி எல்லாருடைய சமூகத்தில் ஓடி வந்து ஆராதிக்கத்தை கிருபை தருவீராக. தப்பனை எங்களை தாழ்த்தி தருகிறோம். தகப்பனே அடியனை பாடல் பாடுகிறவங்களை மியூசிக் வாசிக்கிறவங்களை ஏதோ மைக் செட்டு வீடியோ கேமரா ஆன்லைன் எல்லாவற்றையும் ஆப்ரேட் பண்ணுற எல்லாருடைய கரங்களை தருகிறோம்ப்பா. எல்லாருடைய ஆளுகைக்குள் வரட்டும் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சகலத்தையும் ஆண்டு மகிமையாக நடத்துவீராக. இந்த இரண்டு ஆராதனைக்கு மகிமையாக நடத்தும் ஆசீர்வதியும்ப்பா. உடைய பிரசன்னத்தினால உடைய பரிபூர்ணத்தினால உடைய பிரகாசத்தினால் அந்த இடத்தை நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்மளும் பாத்திரமா இருக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு மேல பாத்திரம் இருக்கிற துதிக்கு பாத்திரம் இருக்கிறார். துதித்து பாடிட பாத்திரமே தொங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே தொங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்ய
அல்லேலூயா. அதிகாலையும் சாயலால் அடியாரை திருப்தியாக்கும் புது கிருபை, புது எண்ணெய், புது ஆவியாகல நிரப்பும் ஆண்டவரே. இந்த காலையிலே எங்களை நம்முடைய சமூகத்தை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மோசி சொன்னது போல சொல்லுங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்த மகிழமொழி காலையிலே உமது கிருபையினால் இதுவரை எங்களை திருப்தியாக்கினீர், இன்னும் திருப்தியாக்குவீராக. சங்கீதம் 90:14 Psalms 90:14. அல்லேலூயா. சாட்டிஸ்ஃபை அஸ் சொல்லுங்க, வித் யுவர் மர்சி லவிங் கைண்ட்னஸ். அதிகாலை உம் சாயலா அடியாரை திருப்தியாக்கும் புது எழுப்பை புது எண்ணெய் புது ஆவியால் நிரப்பிடும். அதிகாலை உம் சாயலா அடியாரை திருப்தியாக்கும் புது கிருபை பாடினீங்கன்னா
இருக்குள்ளெல்லாம் ஓடிடும். ஹல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளது தான் சொல்லுங்க. ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஹல்லேலூயா. மாம்சம் தான் சொல்லுங்க பலவீனது தான் சொல்லுங்க. ஆமென். It is our flesh is always weak. Flesh is, but the spirit is always strong. Spirit is, hallelujah. ஆவி உற்சாகம் உள்ளது சொல்லுங்க. அதான் தாவது சொன்னாரு, உற்சாக ஆவி என்னை தாங்க முடி செய்யும். ஹலலுயா. கத்திரி படமா ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஹலலூயா 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 ஹலலூயா.
ஏசாயா 49:14 ஏசாயா 49:14 அங்கே சியோனோ ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறார் ஏசாயா 49:15, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? ஹல்லேலூயா. இறங்காமல் கற்பனை இறங்க தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை தெலுங்க மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கருசு படக்கத்தில் ஆறுதுக்கு போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா? மனதார நன்றி சொல்வேன். வருஷத்து கடைசி வந்திருக்கிறப்பா, என்னை நினைத்திருப்பா. தெலுங்க மனுஷனாக என்னை நீ நினைப்பதற்கும், மனுஷகுமாரனை என்னை மனுஷகுமாரனாகி என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் தேவ தூதரை விட கொஞ்சம் தானே சின்னதா வச்சிருக்கீங்க. ஆனா மகிமை எவ்வளவாய் கொடுத்திருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவ தூதரை விட அதிகமாய் எங்களை தான் விசாரிக்கிறீங்க, எங்களை தான் நினைக்கிறீங்க, எங்களை தான் போஷிக்கிறீங்க, எங்களை தான் பாதுகாக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா? மறவாமல் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா? மனதாக நன்றி சொல்வே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஆ தோடி
கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த 12 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை மறவாமல் இம்மட்டுமாய் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. பலவீன நேரத்திலும் கூட பலன் தந்து சுகம் தந்து எங்களை பாதுகாத்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த ஆண்டிலே எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்க முடியாதபடி கடந்து சென்று விட்டாலும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது தான் ஆராதனை நீர் மகிமையாய் நடத்தி கொடுத்திருக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தகப்பன, தாசரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஜீவனுள்ள மன்னாவுக்காக தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் அனுப்புவீராக. அந்த வார்த்தைகளினாலே நாங்கள் பலன் அடைந்து மீண்டுமாக செட்டைகளை அடித்து எழும்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்களும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. எண்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம், சாம்ஸ் 87 வெர்ஸ் 3. சங்கீதம் 87:3 பஜன் சங்கீதா சத்யாசி உஸ்கா தீஸ்ரா வச்சன். சங்கீதம் 87 சங்கீதம் மூன்றாம் வசனம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இது ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். எழுத்தின்படியாக அந்த எருசலேம், ஆனால் ஆவியின்படியாக நம்ம அந்த எருசலேம். ஹல்லேலூயா. பகல கே சொல்லுங்க, நீங்கள் தான் தேவனுடைய நகரம். யூ ஆர் த சிட்டி ஆஃப் காட். உங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம், இன்னொன்று கத்தரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி அவர் வைத்திருக்கிறார், எப்படி நினைத்திருக்கிறார், அல்லது எப்படி வைக்க நினைக்கிறார். யூ ஆர் த சிட்டி ஆஃப் காட். நீங்கள் அதே போல் நம்ம நகரம் மாத்திரம் இல்லை, நகரத்தார நம்ம தான். யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் தி சிட்டி. எபேசியர் 2:19 எஃபிஷியன் 2:19 எபேசியர் 2:19 பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனி அந்நியர் அல்ல, இனி பரதேசிகள் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து. ஒரே நகரத்தார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் ஃபெலோ சிட்டிசன் ஆஃப் த சிட்டி. சிட்டிசன் ஆஃப் த சிட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, சிட்டிசன் ஆஃப் த சிட்டி. ஹல்லேலூயா. அந்நியர் பரதேசிகள், அந்நியர் பரதேசிகள். இந்த அமெரிக்காவில் இந்த கிளம்ப முன்னால் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்க கூப்பிட்டு போனாங்க. கடல் நடுவில் ஒரு தீவு, அந்த தீவில் கம்பீரமாய் ஒரு சிலை நிற்கிறது. அது அமெரிக்காவின் விடுதலையின் சின்னம் வைத்திருக்கிறாங்க. பிரான்ஸ் தேசத்தார் அதை பண்ணி அதை அமெரிக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த அதை பார்த்த பிறகு அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருந்தது. அங்கே போனால் சொன்னாங்க, அங்கெல்லாம் தண்ணி வர்றது வரும், உங்களுக்கு தண்ணி இப்போ கிடைக்காது, நீங்கள் அங்கே பார்த்தாலும் கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் என்னையும் மட்டும் பாருங்கள், ஜீவ தண்ணீரை கத்திரி தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் பாட்டில் கொண்டு வரணும், அவங்க அழகாக கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ப்ரைஸ் காட், சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்கள் கவனம் அங்கங்கே சேர்ந்தேன்னா நானும் உங்களை அங்கங்கே பார்ப்பேன். உங்கள் கண் எங்கே போதும் அங்கேயும் என் கண்ணு போகும். ஸோ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நானும் உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா, சந்தோஷமா. அப்போ அங்கே ஒரு பில்டிங் இது என்னென்னா, அதுதான் ஃபஸ்ட்டு த இமிக்ரேஷன் ஆஃபீஸாக இருந்து தான். நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த ஆஃபீஸ் இருக்கிறது. அதாவது முதல் முறை அநேகர் அகதிகளாக அமெரிக்காவுக்குள்ளே வந்தாங்க.
அந்த அகதிகளாக வந்தவங்களெல்லாம் அந்த இடத்துல தான் அவங்க உள்ளே வந்து அந்த கடல் வழியாக வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க அவங்களுடைய காரியங்கள்லாம் ஒப்பு கொடுத்து. அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ஒவ்வொன்றும் பார்த்தோம் பரிதாபமாக நிற்குது, பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி, என்னது பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி எல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவே எனக்கு கையில் ஒன்றுமே இல்லை, கையில் கை குளம் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. தேவர் லிட்ரலி கேம் அஸ் எ பெகர்ஸ். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் அவங்க பெரிய பணக்காரங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அகதியாக வந்தவங்க தான் இன்றைக்கி அமெரிக்காவையே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய எல்லாம் செல்வாக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி அந்நியராக பரதேசியாக வந்தாங்க. எப்படி இருந்தாங்களா? அந்நியரும் பரதேசிகள். பரதேசிகள்லாம் எல்லா தேசத்தும் நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு தேசத்துலேருந்து எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் அமெரிக்காவை தஞ்சம் என்று வந்தாங்க. பிழைக்க வழியில்லை, சாப்பிட வழியில்லை, தேசம் தங்கிறதுக்கு இடம் இல்லை. இன்றைக்கி அமெரிக்கா பார்த்தா எல்லாருக்குமே சொந்த பங்களாக்கள் இருக்கிறது. அதே போல் நம்ம எங்கோ நான் வாழ்ந்தோம். கைத்திரி பாடுமா, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே சர் தேடி வந்தே. நகரத்தாரும் நாம தான். We are the city and citizen. சொல்லுங்க, We are the city and the citizen. இந்த நகரத்தை ஆண்டவர் எப்படி சொல்றார் தான் எனக்கு ஒரு முதல்ல முகரியா ஒரு காரியம் சொல்றேன். சங்கீதம் 48:2 Psalms 48:2 பார்க்கும் பொழுது வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. பரலோகத்தில் சியோன் எனப்பட்ட ஒரு எருசலேம் இருக்கிறது. இப்போ பரலோகத்தில் அதுக்கு சியோன் மட்டும்தான் இருக்குது, பேர் சியோன். இந்த பூலோகத்திலையும் சியோனை தான் எருசலேம் என்று அழைக்கிறார்கள். அது மகாராஜாவின் நகரம். சொல்லுங்க, அது அதே போல் அந்த பூமியில் Matthew 5:35 there they talks about the earthly Jerusalem, earthly Zion. Jerusalem in mele satyam panna vendam adu maharajavin nagaram. Hallelujah. Chalunga paralogathula aandru irukkirathu maharajavin nagaram. Chalunga inga avar irukkira nanum maharajavin nagaram da. Hallelujah. 1 Chronicles 11:7 ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் 11:7 தாவீது அந்த சியோன் நகரத்தில் அந்த கோட்டையில் வாசம் பண்ணின அப்படின்னால அது தாவீது நகரம் என்னப்பட்டது. என்ன நகரம்? இந்த எருசலேமை தாவீது தெரிந்து கொண்டான், அதை பிடித்தான். அது தாவீது வாசம் பண்ணின அப்படின்னால தாவீது நகரம். என்னது சொல்லுங்க? நாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தோம் அல்லவா, பெத்லஹேமுக்கு முதல் பேர் எப்ராதா. என்னது? ஏன்னா ஒரு மூப்பர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், அந்த மூப்பருடைய பெயர் எப்ராதா. நான் இன்றைக்கி இந்த வசனம் சொன்னேன்ல 1:4 அப்போ எப்ராதா என்னப்பட்ட பெத்லஹேமே, எப்ராதா என்னப்பட்ட. ஆனால் என்ன, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சொல்லும் பொழுது
உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். தாவீதின் எனக்கு தெரியும் பேர் மாறிட்டு, இன்னைக்கு தாவீது அங்க பிறந்தாரோ அது பேர் என்ன? தாவீதின் ஊர். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்ராதா பெத்லகேம் என்னப்பட்டது அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்ப தாவீதன் ஏன் தாவீது அங்கே வாசம் பண்ணின அப்படின்னால. இப்ப சொல்லுங்க எனக்குள்ள மகாராஜா வாசமாயிருக்கிறார். இது மகாராஜாவின் நகரம் தான். என்ன எந்த சியோனை தாவீது தெரிந்து கொண்டு அதில் அவன் வாசம் பண்ணி அது தாவீது நகரம் என்று மாறினதோ, அதே போல் 132 சங்கீதம் 13 வசனத்தில் சாம்ஸ் 32:13 பார்க்கும் பொழுது கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 14 வசனத்தில் 14 இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்புகிறேன் அப்படியால் இங்கே அலலையா. சொல்லுங்க தாவீது வாசம் பண்ணனா, தாவீது தங்குனா அது தாவீதின் நகரம். அலலையா. எங்கள் பேரப்பிள்ள வருவார் ஜெரேமியா, அவர் பிறந்து பேச ஆரம்பித்த உடனே ரோட்டில் அங்கேருந்து வருவார், மசிகா பில்டிங் காமிப்பார், அது யார் வீடு? அது ஜோ வீடு. யா வீடு? அது அவர் வீடாம். இங்கே சர்ச்சுக்குள்ளே வருவார், இங்கே ரூமுக்குள்ளே வருவார், இது யார் வீடு? ஜோ வீடு. அவர் இருக்கிறது இப்போல்லாம் வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான், அதுக்கு மேலே அவங்க தங்க முடியல, 4 தங்குவாங்க. 4 தங்கின உடனே இது யார் வீடாம்? அவர் தங்கின உடனே அது அவர் வீடு. அல்லையா. அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அதை பற்றி கவலை இல்லை, வீடு யார் பேரில் இருக்கட்டும். இப்போ நான் தங்கினா யார் வீடு? அல்லையா. சத்தமாக இல்லை சொல்லுங்க. மத்தள மாரில் அவரை கூப்பிட்டு போகும்போது நான் இல்லை, நான் அங்கேயும் சொல்லிப்பேன், இதுவும் என் வீடு தான் இருப்பார். அவர் அவர் சர்வலோக ஒரு குட்டி பையலே கொஞ்ச நாள் தங்கின உடனே என் வீடு அப்படிங்கிறான். சொல்ல மாட்டான், நீங்க வெளியே போகணும்னு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த எவ்வளோ ஞானம் பாருங்க. இப்போ நம்ம ஏன் சொல்ல முடியாது? Great is the Lord and greatly to be praised in the city of our God. His holiness, beautiful for situation, the joy of the whole world. It's Mount Zion and the sides of the north, the city of the great king. It's Mount Zion and the sides of the north, the city of the great king. ஒரு தாவீது வாசம் பண்ணாலே மகாராஜா நகரம்னா நம்ம ராஜா ராஜா நம்ம வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண அப்படின்னா நம்ம மகாராஜாவின் நகரம் தான். அல்லையா. சொப்படாவில் இருந்தாலும் யார் தான்? நம்ம மகாராஜா நகரம் தான். ஆமேன். மகாராஜா அவர் தான், எல்லாத்தோட பெரிய ராஜா தான் மகாராஜா. அவர் நமக்கு வாசமாக இருக்கிறார். அல்லையா. அடுத்து இந்த எருசலேமை குறித்து ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். 1 11 அதிகாரம் 5 வசனத்தில் 1 Chronicles 11:5 தாவீது சியோன் கோட்டை, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று. 2, ஏன்னா அங்கே முதல்ல எபூசியர் இருந்தாங்களாம். எபூசியர் எருசலேமில் இருந்தாங்க. 2 Samuel 5:6-7 2 Samuel 5:6-7 தாவீது ராஜா போகிறார், எதுக்கு? எருசலேமை பிடிக்க முடியாத போகிறார். ஆனால் ஜனங்கள் சொல்கிறாங்க, நீர் இதில் பிரவேசிக்கலாகாது. எபூசிய சொன்னி உள்ள நுழையவே முடியாது, இதை பிடிக்கவே முடியாது. அங்கே குருடரும் சப்பானிகளும் இருக்கிறாங்க, அவர்களுமை தடுப்பார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று. அல்லையா. முதல்ல சொல்ல மீட்கப்பட்ட நகரம் சொல்லுங்க. எருசலேம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் எபூசியர் கையில் இருந்தது, குருடர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சப்பானிகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அது மீட்கப்படாத நகரமாக, ஒரு அடிமைத்தனத்தின் நகரமாக இருந்தது எருசலேம். ஆனால் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். சொல்லுங்கள் தாவீது. ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுங்கள் மீட்கப்பட்ட நகரம். ஆமென். யூ ஆர் எ சிட்டி ஆஃப் ரிடெம்ஷன். மீட்கப்பட்ட நகரம். இதுவரைக்கும் அடிமைத்தனத்தின் நகரமாக இருந்தது, இப்போ ஆண்டவரின் நகரமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இட் இஸ் நோ மோர் எ சிட்டி ஆஃப் slavery
but a city of savior, not city of slavery. Till now there was slavery there. அங்க அடிமைத்தனம் தான். ஏன்னா அங்க இருக்கிறவங்களாம் குருடர்கள், இருக்கிறவங்களாம் குருடர்கள், மீதி இருக்கிறதெல்லாம் சப்பானி, குருடரும் சப்பானி இருக்கிறாங்க. இவங்களை ஆள்ற செய்து ரொம்ப லேசு, அப்படிதானே? லேசா இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்களால பார்க்க முடியாது, நடக்க முடியாது. ரெண்டாவது அந்தகாரத்தில் இருந்தாங்க. குருடன்லாம் யாரு? அந்தகாரத்தில் இருந்தவங்களை தாவீது பிடிச்ச உடனே ஆச்சரியமான ஒளியத்துக்கு வர வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்தகாரம், அங்கே யாருக்குமே கண்ணு தெரியலை, எல்லாமே இரு கண்ணு. என்ன சொல்லுவாங்க, குருடனை பாருங்க, கேட்ட பாருங்க, லைட் நல்லா இருக்குல்ல, ஆ எங்கே லைட் இருக்கு, ஏ சூரியனை பாருங்க நல்லா இருக்குல்ல, எங்கே இருக்குது, இந்த பூவை பாரு என்ன அழகாக இருக்குது, ஒன்றும் தெரியலையே, அந்தகாரம். ஆனால் அந்தகாரத்தில் இருந்த ஒரு நகரத்துக்குள்ளாக கத்தர் ஆச்சரியமான ஒளியை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. மூன்றாவது, நேரம் இல்லை, வேக பாட்டு படிக்கல, வேக போகிறேன், சொல்லுங்க. செயல் இழந்த நகரத்தை செயல்பட வச்சிட்டாரு. சப்பானி என்ன செய்வான் நம்மளும் சொல்லுவான், நம்ம ஊரில் இந்த பச்சை சக்காணி மாதிரி உட்காந்துருக்க அப்படிமாங்க. என்னது அது? சக்காணி இல்லை, சப்பானி. என்னது? சப்பானியை எந்த இடத்துல வைக்கிங்களோ அந்த இடத்துலலாம் இருப்பான், அவனால் அசைய முடியாது. இப்போ தான் காலை மாறிடு, காலே சப்பானியாக இருந்தாலும் இப்படி 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 நலி நொழி போயிடுது, அப்படி போகிறாங்க எல்லோரும். ஆனால் அந்த இடத்துல சப்பானினால் செயல்படாதவங்க, அதுபோல் முடங்கி கிடந்தவங்க. சொல்லுங்கள், இந்த முடங்கி கிடந்த நகரத்தை மும்முரமாகிற நகரமாக மாற்றிவிட்டார். அல்லையா? சொல்லுங்கள், அந்த அடிமைத்தனத்தின் நகரம் ஆண்டவர் நகரமாய் மாறிவிட்டு. சொல்லுங்க, அந்தகார நகரம் ஆச்சரியமான ஒளியின் நகரமாய் மாறிவிட்டது. செயல் இழந்த நகரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டு, முடங்கி கிடந்த நகரம் மும்முரமாய் செயல்பட ஆரம்பிச்சிட்டு. இந்த வருஷ கடைசியில் முடங்கி கிடக்கீங்களோ ஆண்டவரே என்னை மீட்டு விடுமா? ஆண்டவரே ஹல்லேலூயா. கேத்திரி பாடுமா, இயேசு கிறிஸ்து வின்ன சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம், இயேசு கிறிஸ்து வின்ன சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம், உன்னை செயல்படுவோம் நம் இயேசு எழுப்போம், நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகம் செயல்படுவோம், நாற்பது வருஷமா சப்பானியா உட்கார்ந்திருந்தான். அவனை பேதுரு இயேசுவின் நசரனா இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்த நடனு தூக்கி விட்ட உடனே அவன் குதித்து எழுந்தானா? என்னதான் சொல்லுங்களேன், தூக்கி விடுற ஆள் குதித்து எழும்புனாராம், குதித்து எழும்புனாராம், அப்புறம் நடந்தாராம், அப்புறம் திரும்ப குதித்தாராம், திரும்ப துதித்தாராம், துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான், துதித்து கொண்டே. அல்லேலூயா. நாளை தான் வருஷத்தின் கடைசி நாள். சாண்டவரே உங்களை மீட்டு விட்டார், நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இல்லை. அல்லேலூயா, சந்தோஷமாக அல்லேலூயா. நான் சிறு வயதில் இந்த பைக்கில் ஜூவில் மிருக காட்சி சாலைக்கு போனீங்கன்னா அங்கே பெரிய யானையை கட்டி வச்சுருப்பாங்க, பெரிய சங்கிலில் ஒரு காலில் தான் இத்தனோடு சின்ன சங்கிலி கட்டி வச்சுருக்கோம், ஆனால் அது இப்படி காலை இழுக்கும். என்ன கட்டி வச்சுருக்காங்க என்ன? அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்கள்லாம் போனோன்னா அங்கே மேலே ஒரு சின்ன பெஞ்சு இருக்கும், அது மேலே ஏற்றி விட்ருவாங்க, ஏற வச்சுருவாங்க, ஏறின பிறகும் செயினை அவுத்து விட்ருவாங்க. இன்னும் அது நினைப்பேன், இன்னும் என்ன நான் நினச்சி பார்த்தேன், இது கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டேன், இப்போ நான் விடுதலை பெற்றவன் நினச்சி பார்த்ததுன்னா நம்ம நிலம் என்ன ஆகும்? அது இல்லையா, நாங்கள் சின்ன பிள்ளைங்களா காற்றுல பறந்துருப்போம், அது ஓட ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கு இன்னும் புரியலை,
நான் விடுதலை பெற்று விட்டேன். இப்போ நான் யாரு? நான் யானை. என்னது? இன்னும் பூனை மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஹலலையா. அப்போ கர்த்தர் நம்மை மீட்கப்பட்ட நகரமாக வைத்திருக்கிறார். ஹலலையா. இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை தடையாக இருந்தது. அந்த வருஷம் கடைசியில் ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, என்னை மீட்டு விட்டீங்கிறப்பா, இன்னும் நான் முடங்கி கிடக்க மாட்டேன், மும்முரமாக செயல்படுவேன். சொல்லுங்கள். இப்படி முடிஞ்சா முடங்க தான் கிடப்பிய. முடங்கி கிடக்க மாட்டேன், மும்முரமாக செயல்படுவேன். ஹலலுயா. ஆண்டவனை மீட்டு விட்டார் அல்லவா. ஸோ மீட்கப்பட்ட நகரம் சொல்லுங்க. ஸோ அடுத்ததாக மகிமை தேவனால் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ரிடீம்டு சிட்டி. செகண்ட்லி The Redeemer has chosen you. உங்களை போய் போய் தெரிந்து கொண்டார் பாருங்க. போய் போய் உங்களை தெரிந்து கொண்டாங்க. சில கல்யாணம் பேசணும், என்னது மாப்பிள்ள நல்ல சிவப்பாக இருப்பார், பொண்ணு கண்ட கருப்பாக இருக்குது, இப்படி தான் இந்த பொண்ணை போய் இவர் கட்டினாரோ, ஏதோ இவங்க கட்டின மாதிரி. அல்லது எப்படி பேசிக்கிட்டாங்களே, அல்லது பொண்ணு நல்ல சொக்கச்சவேன்னு இருக்குது, மாப்பிள்ள அண்டங்காக மாதிரி இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு எப்படி தான் சம்மதித்தாலோ, எப்படி தான் சம்மதித்தாலோ, எப்போ காரியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை பார்த்தா தூதர்லாம் சொல்லுவாங்க, போய் போய் இவங்களை போய் எப்படி தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ. அது இல்லையா. நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். 132 சங்கீதம் 13 வசனம் பார்த்தோம் அல்லவா. சாம்ஸ் 32:13 கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு, சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக முடிய விரும்பினார். காட சூசனியோ கைத்தடி பாடுமா, தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா ஆம்பே தெரிந்து கொண்டா. படித்தாலே பயம் போயிடுது. இப்போ யார் படித்த பாட்டை பாட்டா பயமாக இருக்குது, கேஸ் போட்டுருவாங்களு. என் அனுமதி இல்லாமல் என் பாட்டை போட்டுட்டாங்க. உண்மையா இல்லையா? நடக்குது. ஃபாதர் எத்தனையோ பாட்டை படிச்சிருக்காரு, என் பாட்டை படிங்கடா பயம் எல்லாம் போயிருண்டா அப்படிங்கிறாரு. ஹலோ இல்லையா? நான் மற்றவன் படித்த பாட்டா ஏய் படித்த கேஸ் போட்டுருவேன், உள்ள தள்ளிடுவேன் அப்படிங்கிறான். என்னை ஏன் சம்பாத்தியம் பாதிக்க முடியுங்க? அவர் என்னைக்காக சண்டை போட்டாரா? அந்த நாட்களில் சீடி வாங்க வரல. அண்ணே ஒரு பாட்டு போட்டுவிட்ருங்கண்ணே. அண்ணே சீடி போட்டுதாங்கண்ணே, சீடி போட்டுதாங்கண்ணே. எத்தனை கள்ள செடி ஒரு நாளாக அவனை பேசினாரா? ஏண்டா கள்ள செடி போட்டீங்கன்ட்டு போடுங்கடா, வீடுலாம் போடுங்கடா, தெருவெல்லாம் போடுங்க. ஹலோ இல்லையா? சரி போகட்டும், அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. எதற்காக தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொண்ட நகரத்தில் என்ன செய்கிறார்? 1 Kings 11:36 ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 11:36 இந்த தெரிந்து கொண்ட நகரத்தில் என்னாலும் விளக்கு இருக்கும். சொல்லுங்கள், என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேம் அல்லவா, அங்கே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாருக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அணைந்தே போவதில்லை.
நான் தெரிந்து கொள்ளப்பட நகரம் அல்லவா, இங்க என்னாலும் அங்கே தாவீதுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன்னு கதை சொல்லுகிறாரு. நமக்காக அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 18:28 சாம்ஸ் 18:28 பார்க்கிறோம், 28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை. ஹல்லேலூயா, கைத்தறி பாடுமா, எனது விளக்கை ஏறிய செய்தி பகல் நாப்பினே, எனது விளக்கை ஏறிய செய்தி இரவை பகலாக்கினே, இருந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை, இருந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை, கையை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. சந்தோஷமா ஹல்லேலூயா. உங்க விளக்க ஒருத்தர் நினைக்க முடியாது, இந்த விளக்கத்தை ஏற்றினது யாரு, கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4:45 பிரதர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க எங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போகிறதுக்கு. கடைசியில் கார் வந்தது, 4 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி நாங்கள் நினச்சோம் 2 மணிக்குள்ள முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே காரை கொண்டு போய் வீரர் வழியாக வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அங்கேருந்து நாங்கள் ரபாலை போயிட்டு அங்கேருந்து போனால் ஒரே டிராஃபிக். கடைசியில் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அம்பர்நாத்தில் கடைசி வீட்டில் நாங்கள் ஜோம் பண்ணும்போது அதிகாலையும் சாயலால் 5:30 அதிகாலையில் 5:30 இனி எங்கே வீரர் போயிடலாம், திரும்பி வரும்போது மாட்டிக்கிடுவோம், டிராஃபிக்கில் நுழைய முடியாது அப்படின்ட்டு. அப்போ சார்லஸ் வீட்டில் தான் லாஸ்ட்டு, காலைல 6 மணிக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஹல்லேலூயா, காஃபியோடு ஆரம்பித்தது இதில் முடியுது. ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு கிளம்பினோம். ஈவினிங் கிளம்புனது பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல இட்லி, அது இத்தா பெரிய இட்லி. நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய இட்லியாக இருக்கானே சார்லஸ் தாரு பாஸ்டர், இதுவரைக்கும் எனக்கு இப்படி பெரிய இட்லியை கொடுக்கவே இல்லை அப்படின்னாரு. என்ன ஷோபா பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீங்கள் இதுவரைக்கும் சின்ன இட்லி தான் கொடுத்தீங்களா, எங்களுக்கு தான் பெரிய இட்லியா, நான் இதுவரை கண்ணிலே பார்க்கல பாஸ்டர் இவ்வளோ பெரிய இட்லி அப்படின்னாரு. எல்லாம் முடித்து வெளியே வந்தோம். வெளியே வரும்போது காலையில் என்ன 6:30 வெளியே வந்தால் சார்ஜ் சார், பாஸ்டர் இந்த ரோட்டில் விளக்கே இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி என்ன அழகாக விளக்கு, இன்றைக்கி தான் போட்டிருக்கான் பாஸ்டர், பரவாயில்ல நாங்கள் வந்து எனக்கு விளக்காக தெரிஞ்சது அப்படின்னு. அது இல்லையா, அதுவும் சூப்பர் நல்ல பிராசமான விளக்கு போட்டிருக்கிறாங்க. அதே போல் விளக்கு எரிய ஆரம்பிச்சிட்டுங்க, என்னாலும் விளக்கு இருக்கும். ஹல்லேலூயா, நீங்கள் பிரகாசத்தான போய் உங்கள் வெளிச்சத்தை ஒருத்தரும் அணைக்கின மங்க வைக்க முடியாது. ஹல்லேலூயா, சத்தமாக அலை சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிமோட்டெலாம் அப்பா கையில் இருக்குது, அவர் ஏற்றுனாலும் ஏற்றுனதுதான். அடுத்த திருத்தவுள்ள நப்பாடு நகர் எப்படியா, 14 அதே 1 நாளாகவும் 14:21 ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் 14:21 1:14:21 அங்கே போட்டிருக்குது, என்னாலைய நாமம் இங்கே விளங்கும், மை நேம் வில் பி க்ளோரிஃபைடு ஹியர். வாசிங்கள் யாராவது வாசிங்களா, அது கிளச்சி போட்டிருக்கோமா. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1 ராஜாக்கள் 14:21 என் நாமம் விளங்கும்படி, என் நாமம் விளங்கும்படி. ஐ வாண்ட் டு தெரிந்து கொண்ட நகரமாக, அதாவது கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நகரமாகிய எருசலேமிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை விளங்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ டு புட் இஸ் நேம் தேர், இந்த இடத்த எப்போதுமே அப்பா நாமம் உயர்த்தப்பட்டு தான் இருக்கும், தோத்துருந்துட்டே இருப்போம். ஹல்லேலூயா, சொல்லுங்க, இயேசுவின் நாமம் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதான் ரெண்டு நாளாகமம் 7:14 செகண்ட் கால் 7:14 சொல்றாரு. ரெண்டு நாளாகமம் 7:14 என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்த எருசலேமில் கர்த்தருடைய பெயர் எப்போது இருக்கும்? கர்த்தருடைய பெயர் ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கேரளா போனீங்கன்னா எல்லார் பேருக்கு லாஸ்டில் ஏதோ ஒரு பேர் இருக்கும், அது வாயிலே நுழையாது. நான் கேப்ப இது என்ன பேருமே, அவங்க ஊர் பேர். அது அவங்க பூட்டையும் பூட்டையும் கூட இருக்கும், தாத்தா கூட இருக்கும், அப்பா கூட இருக்கும், பிள்ளை கூட இருக்கும், பேரம்பிள்ளை கூடையும் இருக்கும். நான் ஒரு ஒரு மனதிட்ட இன்னும் இப்படியா வித்தியாசமாக பேருங்க, அது எங்கள் ஊர் பேர். எங்கள் ஊர் பேரை விட மாட்டோம். எங்கள் ஊர் கண்டபட்டி, என் பேரில் கண்டபட்டின்னு சேரவே இல்லை. அது இல்லையா, அந்த பேரை ஒரு நாளும் மாறாது. நம்ம சொன்னோம்னா இப்போ மகாராஷ்டிரில் பார்த்தீங்கன்னா அட்னாவ் காய் அட்னாவ் சர்நேம் டொய்பொடே வாகமாரே. என் ஆஃபீஸில் ஒரு பையன், நான் பேர் வாகமாரே. ஏ தூ கித்தி வாக மாறலாம் சார் எப்படின்னு கேட்பேன். கித்தி தூ கித்தி வாக மாறலாம், வாக மாறே நாவை எப்படியுமே. அது அவங்களுடைய குடும்ப பெயர், அது அவங்களுடைய ஊர் பெயர். அது பாருங்கள் தொன்று தொட்டு வந்து அதை மாற்றவே மாட்டாங்களே. மாற்றுறாங்களா? மானைங்கிற காணின்னு மாத்துறாரா? மாற்ற மாட்டேங்கிறது. அப்படி தான் இருக்கும். அந்த நாமம் விளங்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய இயேசுடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரமாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நமக்கு அப்பாவுடைய பேர் அது எப்போதும் இந்த நாமம் இந்த நகரத்தில் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தல் 22:3 ஆண்டவர் சொல்லிட்டாரு. ரெவலேஷன் 22:3 அவருடைய அப்பா நாமம் 22 அவருடைய பிதாவுடைய நாமம் நெற்றியில் இருக்கும் இருக்கு பாருங்க. நல்லா அவன் சொன்னமா 4 அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் தெய்வ பிள்ளைகள் நெற்றியில் வேறு எந்த அடையாளத்தையும் ஏன் போட மாட்டேங்காங்க தெரியுமா? அந்த நெற்றியில் அப்பாவுடைய பேர் இருக்குது. அதனால தான் அந்த நெற்றியில் வேற ஒன்றும் வைக்கக்கூடாது. நான் எதையும் சொல்லலை, சும்மா ஒரு அடையாளம், சும்மா ஒரு அடையாளம். அடையாளம் பெருசாக போட்டிருக்கிறாங்க. உங்கள் நெத்தியில் அவர் பேர், அதான் நம்ம நெத்தியில் ஒன்றும் வைக்க மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சிம்பிள். இதுக்கு பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லை. அவருடைய நாமத்தை எழுதினாரே எழுதினார். சில பேர் சொல்லுவாங்க, எங்க என் பேர் தெரியாதா, என் பேர் தெரியாதா, நெத்திலியா ஒட்டி வச்சுருக்குது. கேப்பீங்களா இல்லையா? நெத்திலியா ஒட்டி வச்சுருக்குது. எங்கள் அப்பா நாமம் எங்கள் நெத்தியில் இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சில பேர் ரொம்ப கவலை, என் முடி மேலே ஏறி 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 நெத்தி பெருசாகிட்டு இருக்குது. பரவாயில்ல, இந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ண மாதிரி உங்கள் நெத்தியில் ஏசப்பா பேர் கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக இருக்குது. ஆனால் முடி நிறைய வந்து முன்னால் வந்து நெத்தியே தெரியாமல் இருந்தால் பேர் குட்டியாக இருக்குது. இப்படி கண்ணாடி போட்டால் தான் தெரியும். கவலைப்படாதங்க. ஹல்லேலூயா. கத்திரி பாடம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையெல்லாம் எங்கள் குழுக்கெல்லாம் போனோம். எங்கள் இயேசுவின் நாமம் வானிலும் போவிலும் வானிலும் போவிலும் மேலான நாமம் ஆராதி வானவர் இயேசுவின் மக்களின் ஐக்கிய நகரம் சொல்லுங்க. மக்களின் ஐக்கிய நகரம் எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் உங்க பக்கத்தில் ஊர் உங்களுக்கு தெரியுமா? சங்கீதா ஊரு சிஸ்டர் செல்வி சார், என்னது நம்ம சுரேஷ்குமார், சரோஜினி, சரோஜினி சிஸ்டர், சரோஜினிக்கு சங்கீதா ஊர் தெரியுமா? சங்கீதா துங்கு மாலையும் இருக்கா? பாஸ் பாஸ் நான் கெசா வேட்டே எப்படி உட்காந்துருக்கீங்க? ஹல்லேலூயா. ஊர் பேர் தெரியாமதெல்லாம் ஒன்றா கூட்டிக்கிட்டாங்க. அதான் எருசலேம். சந்தோஷமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எவ்வளோ விசுவாசியுடைய ஐக்கியம் இருக்குப்பா, நல்ல ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் இருக்கு. அதான் நம்ம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமா இருக்கிறோமா. ஆரம்பத்தில் பார்த்தால ஒரே நகரமும் ஒரே வீட்டார் இருக்கிறோம். சில குடும்பங்களில் நாங்கள் குடும்பமாக பாஸ்டமாக நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒரு குடும்பமாக போயிட்டோம்னா அவங்க கேட்பாங்க, இது உங்களுக்கு எப்படி சொந்தம், அப்பா வழியிலையா அம்மா வழியிலையா? நான் சொன்ன பெரிய அப்பா வழியில் சொந்தம் அப்படின்றேன். எது வழியில்? ஹல்லேலூயா. இந்த வர்ற கடந்த வியாழக்கிழமை சென்னையில் ஒரு மேரேஜ் நடந்தது. அந்த தம்பியுடைய அப்பா பல வருஷமாக படுக்கலை இருந்தாங்க, இப்போ தான் எழும்பியிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் ஆக்சிடெண்ட் இறந்துட்டாங்க. அவர் அப்பா எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்திருக்கப்பா சாம் சொல்லிட்டாங்க. அப்பா வரவே முடியாது, கிறிஸ்மஸ் நாட்டில் எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நேராக சர்ப்ரைஸை போய் இறங்கிச்சு. அப்புறம் ரிசப்ஷனில் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் மகா இருந்து வந்தா என்னப்பா இது, என்னது கீழே நின்றுக்கிட்டு எங்களுக்கே சொல்லாமல் காலையில் பேசியிருக்கேன் அவட்ட, எங்கம்மா இருக்கிறேன், இப்போ தான் நாங்கள் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம், என்ன நாஸ்டர் சாப்பிட அப்புறம் மேரேஜுக்கு போவோம். அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா, ஓகே இப்போ தான் போயிட்டுருக்கீங்களா? இல்லையா, அவர் சொன்னார் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். சலமி ஃபேமிலி வந்தாச்சு, சாம் ஃபேமிலி வந்தாச்சு, நீங்கள் வந்துட்டீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். இல்லையா, நம்மலாம் ஒரே நகரத்தார் ஒரே வீட்டார். ப்ரைஸ் காட். இந்த ஐக்கியத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன் உங்களை, ஏன்னா அதுக்கப்புறம் சரி. சில குடும்பங்களில் நீங்கள் குடும்பமாக ஃபோட்டோ எடுக்க முடியாதவங்களுக்கு அந்த கோட்டெலாம் ரெடியாக இருக்குது. ஆராதனை முடிஞ்சோடனே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ இடம் நான் கடைசியில் மறந்துடக்கூடாதுல்ல. ஸோ ஃபோட்டோ செஷன் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக சர்ச்சில் எந்த இடத்துல நின்று எடுக்கணும் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ என் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேலண்டர்ஸு என்றைக்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம், எந்த பாஷையில் வேணுமோ. ஆனால் அதுக்கு கண்டிஷன் கட்டாயம் உங்கள் பெயர், விலாசம், உங்கள் ஃபோன் நம்பர் தயவுசெய்து தாங்க. இப்போ எடுக்கிற ஃபோட்டோ வீட்டிலலாம் எடுத்த ஃபோட்டோ எடுக்குது எல்லாரோட வீடுகளையும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும்னா அதிலே சில பேர் சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் போட்டு தர வேண்டாம், நாங்களே போட்டுடுவோம். ஏன்னா இப்போலாம் பெரிய வெப் டிசைனர் ஆகிட்டாங்க. சில ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தலையில் போ தலை அப்படிலாம் பச்சிடாதுங்க, பாசத்தலையில் பூ வச்சுலாம் ஃபோட்டோ மாற்றிடாதுங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணாமல் அவங்க, ஏன்னா வெப் டிசைனில் என்னெல்லாமோ பண்ணியிருந்தாங்க. நினச்சா நயகரா ஃபால்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரியே ஃபோட்டோ மாற்றிருந்தாங்க. சரி, எப்படி மாற்றுங்களோ மாற்றுங்க, பரவாயில்ல. ஆனால் நிறைய பேருக்கு சொன்னாங்க எங்களுக்கு ஃபோனில் அனுப்பிடுங்க அப்படின்னாங்களாம். ஸோ நீங்கள் அதில் எழுதணும், உங்களுக்கு ஃபோனில் அனுப்பணுமா அல்லது ஃபோட்டோ உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வேணுமா. ஒரு பிரிண்ட் அவுட் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் 8x6 வாட் எவர் மேபி, நல்ல சைஸில் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருவோம், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ வீட்டில் எடுக்க முடியாதவங்க இன்றைக்கி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி எல்லாம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அன்றைக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நம்ம கீழேருந்து போலீஸ்காரங்க சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே நான் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். குடும்பத்துக்கு வீடு ஹவுஸ் விசிட்டிங் பண்ணும்போதெல்லாம் அங்கேயே நான் ப்ராமிஸ் கார்டை கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஹவுஸில் வாங்காதவங்க இன்றைக்கி வாங்கிடுங்க. இல்லைன்னா புது யாரெல்லாம் வீடெலாம் விடப்பட்டுச்சோ நீவியில் கட்டாயம் ஃபஸ்ட் வீக்கில் உங்கள் எல்லா வீடுகளும் வந்துடுவேன். ஹல்லேலூயா. முக்கியமாக போர்வெல்லி காந்துவெல்லி இங்கே வரல, அப்போல அந்த வெஸ்டர்ன் சைடில் போகல. இன்னும் நியூபாமையில் சான்பாடா வாஷி செம்பூர் இதெல்லாம் பாக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் புதிய வாரத்தில் முடிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு கேலண்டர் கல்யாணக்காரங்க பாக்கி வாங்க, கேலண்டர் கொஞ்சம் லேட்டாக வந்தது, அவங்க வீட்டிலாம் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வீடுகளில் கொடுக்க முடியல, ஆனால் நீங்கள் கேலண்டர் இன்றைக்கே வாங்கிடுங்க. ஏன்னா 1ஆம் தேதி எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, புதிய ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ அன்றைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இன்றைக்கி நல்லா நின்று உங்கள் கேலண்டர்ஸ் என்ன பாஷையில் வேணுமோ இந்த முறை ரொம்ப அருமையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஆந்தோனி ராஜா பிரதர் தான் அவங்க பொறுப்படுத்திக்கிட்டாங்க. வெப் டிசைன் ராஜா பிரதர் பண்ணாங்க, ஆனால் அவங்க பொறுப்படுத்து ரொம்ப அழகாக பெஸ்ட்டு ஃபாரின் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க, எங்கேயுமே போடாத பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அதில் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திட்டேன் கேலண்டரில். பழைய நினைவுகள் என்னது, நான் சின்ன வயசில் நான் பாஸ்டரு சரோம் இவங்கெல்லாம் சண்டே ஸ்கூலில் நின்னு இல்லையா, இங்கே ஒரு பிக்னிக் இருந்தது, அந்த ஒரு ஃபோட்டோ அப்படி பழைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம். அது இல்லையா, அதில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தடவை பழைய நினைவுகளுக்காக. என்னுடைய சண்டே ஸ்கூல் என்னுடைய சார் வந்து நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க. அப்போ பேசினாங்க,
விஜய் எப்படிமா இருக்கேன்னாங்க. நம்மளை விஜய் எப்படி இருக்கு சொல்றது யார் இருக்காங்க? ஒன்று எங்கள் அப்பா என்ன விஜயின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அடுத்தது பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவங்க அவங்க தான் என்ன விஜயின்னு கூப்பிடுவாங்க. மற்ற யாருமே என்ன விஜயின்னு கூப்பிட்டதில்லை. விஜயின்னு கூப்பிட்றாங்களே யாரு அப்படின்னு, அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் யார் பிரைஸில் அப்படின்னே தெரியலையா என்ன. அவங்க பெண்கள் மறந்து பேசுவாங்க என்ன தெரியலையா, நான் தான் ராபர்ட் உங்கள் சண்டே ஸ்கூல் சாரு, என்ன பேர் நேவே இருக்குதா, இருக்குது சார் ராபர்ட் அப்படின்னே. அழலையா நம்ம எல்லாம் பிக்னிக் போனோமே பாந்திர ஞாபகம் இருக்குதா, நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னே. உனக்கு நான் தான் ஆஃப் அண்ட் போட்டு விடுப்பேன் ஞாபகம் இருக்குதா, நாங்கள் அதே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டேன். அது இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். அதுபோல் நான் ஃபஸ்ட்டு 77 சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். அந்த சண்டே ஸ்கூல் சார் போயிட்டார், அவர் 64 அவங்க வெளியே போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க. சிபிஎம் போய் சேர்ந்துட்டாங்க, ஊழியத்தெலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சிபிஎம் போனால் எந்த ஊழியும் கிடையாது, அவ்வளோதான். சிபிஎம் போயிட்டாங்க, நினச்சிட்டாங்க நாளைக்கு ஒரு சிபிஎம் போயிட்டோமா, உங்களெலாம் விட்டுட்டு போயிட்டேன், இன்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் 77 நான் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சண்டே ஸ்கூலில் யாரெல்லாம் இருந்தாங்க, முக்கியமாக ராஜாவுடைய அம்மா, நம்ம லாரன்ஸுடைய அம்மா, அதே போல் சாதனா ஸ்கூலில் அலீஸ் இப்போ எச்எம்மாக இருக்கிறாங்க அவங்க. இப்படிலாம் பழைய ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் பழைய ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிறோம் பாருங்கள், நீங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ கேலண்டர்ஸு ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க உங்கள் பேர் அட்ரெஸ் கொடுத்துருங்க, கேலண்டர் வாங்கும் போதே கொடுத்துருங்க அல்லது தனியாக எடுத்து விடுங்க, ஃபோட்டோ எப்படி வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வைப்போம். ஸோ முதல் வாரத்தில் எப்படியாவது என்னென்னா பவாய்க்கு போகல, பவாய் இருக்குது, விஜயநகர் பாக்கி இருக்குது, விஜயநகர் போனால் கட்டாயம் பாஸ்ட் வெடியும் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் விசிட்டிங் கடைசமான இந்த முதல் வாரத்தில் எப்படியாவது முடிச்சிடுறேன், கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் இப்போ தான் இங்கே வந்து இன்னொன்று யோசித்து பார்த்தேன், நம்மளும் நினச்சோம் எல்லா வீடையும் சந்திச்சிடணும்னு நினச்சோம். ஆனால் ஏசராத நீங்கள் சொன்னார், ஐயா நீ என்ன தான் ஓடு ஓடினாலும் நீங்கள் அவர் வர்றதுக்கு முன்னால் எல்லா வீட்டையும் ஓடி முடிக்க முடியாது விட்டார். இஸ்ரோ வீட்டையும் ஓடி முடிக்க முடியாது, நம்ம சபை வீட்டையும் ஓடி முடிக்க முடியல. ஹல்லேலூயா. அதனால் அப்போ கவலைப்படாதங்க, புது வருஷத்தில் எல்லாரோடையும் திரும்ப வந்துருந்தோம். ஓகே, கத்திர ஆசீர்வாதமாக. வேறு எதை நான் வந்து பர சொல்கிறேன். ஓகே, சரி, கத்திர சோதரம். சரி, என்ன இது பார்த்தோம், மக்களின் ஐக்கிய நகரம். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடு உங்கள் வீடு அட்மாஸ்பியரில் எடுக்கணும்னா உங்கள் வீட்டிலே வந்து எடுத்தோம். ஸோ யார் வீட்டில் வரலையோ அவங்களாம் புது வருஷம் வரும்போது உங்கள் வீட்டில் எடுத்து உங்கள் வீட்டு அட்மாஸ்பியர்லேயே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தோம். ஓகே, சரி, கத்திர சோதரம். இன்னும் நான் 2 Chronicles 8:11 செகண்ட் குரானிக்கல்ஸ் 8:11 சொல்லுங்கள், மகிமையின் நகரம். சொல்லுங்கள், மகிமையின் நகரம் என்றால் மகிமை தங்கும் நகரம். மகிமை தங்கும் நகரம். அவன் சொல்கிறான், சாலமன் சொல்கிறான், கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டு வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது, அதில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையில் என் மனைவி வாசம் பண்ணலாகாது. ஏன்னா கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டு வந்துட்டுனா அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கும். அந்த இடம் பரிசுத்தமாக, அது மகிமையின் பரிசுத்தம் நிறைந்த ஒரு இடம்தான் அந்த உடன்படிக்கைப்பட்டி. அந்த உடன்படிக்கைப்பட்டி தாவீதின் நகரத்தில் வந்துட்டு, தாவீதின் நகரத்தில் வந்துட்டு. அதைத்தான் நீங்கள் 1 Samuel 4:22 1 Samuel 4:22 அங்கே கிலியோனுடைய மனைவி சொல்லுகிறாள், மன்னித்து கொள்ளுங்கள், ஏலியருடைய 2வது குமாரனுடைய மனைவி மருமகள் சொல்லுகிறாள், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று, மகிமேஸ்வரிட்டு போயிற்று. அப்போ இந்த பெட்டி வந்து மகிமையின் பெட்டி. இந்த பெட்டி எங்கே இருக்குதோ அது ஒரு மகிமை நிறைந்த நகரம். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. நம்ம உள்ளான ஒரு மகிமை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2 Corinthians 4:6 2 Corinthians 4:6-7 இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக கர்த்தர் பிரகாசித்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி வல்லமையின் பெட்டி, பரிசுத்தத்தின் பெட்டி, மகிமையின் பெட்டி. நான் மேன்னு வர்றதுனால தான் அந்த மகிமை நிறைந்த பெட்டி வாசஸ்தலம் என்று சொல்லுகிறேன். இந்த எருசலேம் என்னது, மகிமை நிறைந்த ஒரு நகரம். என்னது, ஏன்னா மகிமை உள்ள இருக்குத. ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ இப்போ 3 லைட்டு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த எல்லா லைட்டும் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு ஷூட்டிங் நடக்கும்போது
பத்து நிமிஷம் ஒழுங்கா செய்திப்போம், அதுக்கப்புறம் என் கண்ணு தடி திட்டி முடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாது. என்ன மூணு 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 எடுத்துனப்பா, நான் மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறா, இந்த ஆறு லைட்டு போட்டே என் கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னா அப்போ தேவனுடைய மகிமை பெட்டி எவ்வளோ இருக்கு பாருங்க. ஹலோலியா, அந்த பெட்டி எங்கே இருக்கு? இவ்வளோ இந்த லைட்டு போட்டோடனே யா முகம் ப்ரௌன் முகம் அப்படி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருது பார்த்தீங்களா. இந்த லைட் பண்ணுற வேலை பார்த்தீங்களா, அதே போல் மகிமையின் பெட்டி நமக்குள்ள இருப்பதனால நம்ம மகிமை நிறைந்த நகரம் தான். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில், செகண்ட் சாமுவேல் 6:12 கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திலே கொண்டு வந்தான். ஹி ப்ராட் இன் த சிட்டி ஆஃப் டேவிட், எருசலேமுக்குள்ளாக பெட்டி வருது. அதே அதிகாரம் 16 வசனத்தில், தேவனுடைய பெட்டி பிரவேசிக்கிற போது, தேவனுடைய பெட்டி உள்ள நுழைஞ்சிட்டுங்க, தாவீது நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு, நுழைஞ்ச வேளையில் உள்ள வரும்போது மேலேந்து ஒருத்தி பார்த்தா, யாரு? மீகா. என்னக்கா? மீகா. அவன் அங்கேருந்து பார்த்தா, என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு வர்றாருன்னு தன் இருதயத்திலே அவமதித்தாளாம். என்னதான் தாவீது யார் தெரியுமா? வேதம் சொல்லுவான், தேவனுக்கு ஊழியம் செய்தவன், தேவனுக்கு தன் காலத்தில் ஊழியம் செய்தவன், இருதயத்தில் அவன் மதித்தாள். வாழ்க்கையில் அவளுக்கு குழந்தை இல்லாமல் போயிட்டு, வாழ்க்கையில் குழந்தையே இல்லை, அந்த புருஷனுடைய ஐக்கியமே போயிட்டு, அவ்வளோதான், அவமதித்தாள். அதான் புருஷர்களை இருதயத்தில் அவமதிக்காதங்க, குடும்பத்தின் சந்தோஷம் உறவு எல்லாமே போயிடும். உங்கள் இருதயத்தில் அவமதித்தா கூட பிரிய வந்துடும். அப்புறம் எல்லாருக்கும் முன்னால் புருஷனை மனைவியோ மனைவிய புருஷனோ அவமானமாக பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி உறவு இருக்கும்? இருக்காது. வேதம் சொல்லுது, பிள்ளை அவ உயிரோடு இருக்க காலெலாம் பிள்ளை இல்லாது இருந்தது. இந்த பிள்ளை பிரச்சனை இல்லை, அங்கே உறவு போயிட்டுது. தாவீதுக்கு பிள்ளை இல்லாமல் இல்லை, தாவீதுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பிறகு தான், பிறகு பத்சேபாள் மூலமாக சாலமோன் பிறந்தான், பையன் பிறந்தான், நிறைய பிறந்தான். ஜாக்கிரதை. அப்போ தேவனுக்கும் தேவன் நம்ம இருதயத்தில் கூட தேவ பிரசன்னத்தை அவமதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நிறைந்த தேவ மனுஷனையும் கூட இருதயத்தில் கூட அவமதிக்காதங்க. சரி, தேவனுடைய பெட்டி மகிமின். சரி, ஆறா ஐந்தாவது வருவோம். சொல்லுங்க, மகிழ்ச்சியின் நகரம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மகிழ்ச்சியின் நகரம். ஏசாயா 33:20 வசனத்தில், ஏசாயா 33:20, ஐசாயா 33:20, ஏசாயா 33:20 பண்டிகைகளை ஆசரிக்கிற எருசலேம் நகரம். என்னதான் நம்முடைய பண்டிகையில் ஆசரிக்கப்படும் நகரம் ஆகிய சியோனை நோக்கிப்பார். அம்மா, பண்டிகை யார் கொண்டாடுவாங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க. என்னது சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க. சார், குடும்பத்தில் பாருங்க, என்னங்க நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடலையா, ட்ரெஸ் எடுக்கலையா, சர்ச்சுக்கு வரலையா? எப்படி கொண்டாட, எங்க வீட்டில் தான் ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்கள் வீட்டில் எப்போங்க? போன பிப்ரவரி மாதம் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் நான் போனேன், நல்ல ஒரு பேர் சிறந்த விசுவாசி, அவங்களும் சொன்னேன், ஏங்க சர்ச்சுக்கு வரல, ஒரு வருஷத்துக்குள்ள தான் சர்ச்சுக்கு வருவேன். என்னது வீட்டில் யாரை இறந்துட்டா, ஒரு வருஷம் கழிச்சு தான் சர்ச்சுக்கே வருவலாம். இரவு பகலாக சர்ச்சிலே உட்காந்து ஜோம் பண்ண அம்மா சொல்லுது, ஒரு வருஷம் கழிச்சு என்னமா இது விசுவாசம்? தாவீது பிள்ளை இறந்துச்சு, இறந்த உடனே எழும்பினான், குளித்தான், ட்ரெஸ்ஸு போட்டான், நேர தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான், கத்தரை ஆரம்பிச்சான், வீட்டுக்கு வந்தான், சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டான். எல்லாரும் சொன்னாடே, 7 அழுதுகிட்டு இருந்த இந்த பிள்ளை, வியாதியாக இருக்கிற பிள்ளை சுகமாகணும் சுகமானு அழுதுகிட்டு இருந்த, என்னடா இன்னைக்கு பிள்ளை செத்த உடனே அழகாக குளிச்சு முடிச்ச, நேராக தேவாலயத்துக்கு போனேன், ஆண்டரை ஆராதிச்சுட்டு வந்துட்டு, ஆராய்ச்சி வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்குறேன், நியாயமாக இருக்குதா அப்படின்னாங்க. அவன் சொன்னான், இனி நான் தான் அங்கே போவேன், அது என்கிட்ட திரும்ப. இவங்க என்ன ஒரு வருஷமாக அழுது 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 போன வர திரும்ப கொண்டுற மாதிரி இல்லையா? அதான் பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரம்னா ஒரு மகிழ்ச்சியான நகரம், சந்தோஷமாக இல்லையா? நாளைக்கு ராத்திரி பண்டிகை கொண்டாட போகிறோம்ல, ஹாப்பி நியூ இயர். என்ன நியூ இயர்? ஹாப்பி நியூ இயர்.
ட்ரெஸ் புதுசு எடுக்காட்டாலும் பண்டிகை கொண்டாடுங்கன்னா மகிழ்ச்சி நகரம். சந்தோஷமா ஹல்லேலூயா. இது மகிமை நிறைந்த நகரம் மாத்திரமல்ல, மகிழ்ச்சி ஆண்டவரே பண்டிகைகளை ஆசரிக்கணும் ஆண்டவரே. பிரைஸ் காட். நம்ம வீக்னஸை பார்த்தா ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர் எப்போ சர்ச்சுக்கு வந்தாரோ புது மாப்பிள்ள மாதிரி தான் அழகாக வருவார். நல்ல ட்ரெஸ்லாம் இன் பண்ணி பெல்ட்லாம் மாட்டி முகம்லாம் அப்படி பிரகாசம் கருப்பாக இருந்தால் நல்லா வெள்ளை வெளியே பாருங்கள் முகத்தை எவ்வளோ எவ்வளோ அழகாக பாருங்க, நல்ல அழகாக அவர் வருவாருங்க. அவர் எப்போ சர்ச்சுக்கு வந்தாரோ பண்டிகைக்கு வர்ற மாதிரி வர்றாரு. நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ட்ரெஸ் போட்டு ஒழுங்காக மூஞ்செல்லாம் சோப்பட்டு கழுவிட்டு வாரிய, அப்படி தான் வரணும். மிக்னஸ்க்காக ஜோராக கத்துனீங்க பாவம். ஹல்லேலூயா. ராத்திரி 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அண்ணன் மாதிரி உனக்கு தூங்க விட மாட்டாங்க. இருக்காங்களா அண்ணன் மாதிரி, ஏய் விக்கி வாடே, ஏய் இக்கி விக்கி வாடே. காலையில் 4 மக்களுக்கு அப்புறம் பாச தூங்க விட மாட்டேன். எங்கே போவோம் போவோம். ஆனால் விக்கின்னு சொன்ன சத்தம் கொடுத்துருவோம், உடனே சுருட்டி எழும்புவான், விறுவிறுன்னு எல்லாத்தையும் தூக்கி வைப்பான், முகத்தை கழுவான், நேரம் வந்துடுவான். அப்புறம் விடுவேனா போய் ஜபத்தில் உட்காரமே. சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். ஆனால் அழகாக அந்த இடத்த விட அசைய மாட்டான், எல்லாம் முடிப்பான். முடிச்சுட்டு கீழே வருவார். என்ன ஸ்கூலுக்கு போகணும் ஃபஸ்ட்டு, எல்லாம் ரெடியாக இருக்கும், பேக்குக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். முதல்ல வீட்டுக்கு போய் தான், இப்போ மாறிட்டார். ஏன்னா காலையில் டெல்சி அக்கா ஸ்கூட்டரில் போகிறாங்க. ஸோ அக்காவோடையும் ஓடிடுவேன், எல்லாம் ப்ரெஷ் பண்ணி ரெடியாக இருப்பார். அக்கா கிளம்புறது அக்காவோடய போயிடுவார். ஹல்லேலூயா. இப்படி தான் மகிழ்ச்சியாக இருங்க. இது ஒரு மகிழ்ச்சியை நகரம் நகரம். சிரிங்களேன், 5 பைசாக சிரிங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இவர் 5000 ரூபாய் சிரிச்சிட்டார், ரொம்ப சந்தோஷம். மேலே சிரித்தவங்க இருக்குது. சில ஃபோட்டோ எடுக்கும்போதும் கூட நீ சரவ சொல்கிறா, ஏ அருண் கொஞ்சம் சிரிடா, என்னடா கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் சிரிடா, கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் சிரிச்சிருக்கான் அப்படிங்கிறா. ஸோ நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. நம்மளை கத்துற மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, நன்மை செய்யணுமா, இந்த ரெண்டு தான் உருப்படியாக செய்யலாம். இந்த ரெண்டு தான் உருப்படியாக செய்கிறது மகிழ்ச்சியாக இருங்க. நன்மை செய்யணும்னா உங்கள் பணத்தை செலவிடிச்சு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் உள்ளே வராங்க உட்காருங்க, அதை சேர் இழுத்து உள்ளே விடுங்களேன், அது பெரிய நன்மைங்க. யாருக்கு அதை நல்லது செய்யுங்க, நீங்கள் கொடுத்து தான் நிறைய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சத்தமாக அழை சொல்லுங்க. நான் அமெரிக்கா போகும்போது அந்த ஹாலுக்கு ஏன்னா வெளியே பயங்கரமாக குளிர் இருக்கும், அந்த ஹாலில் இழுக்கிற கதவு எல்லாம் பாஸ்டர் மாதிரிலாம் ஓடி வருவாங்க. நம்ம இந்தியன் பாஸ்டரை பார்த்தேன், இப்படி தான் கதவை திறப்பாங்க. கதவை திறந்துட்டு பட்டுன்னு விட்டுருவாங்க, ஏன்னா அடுத்த பாஸ்டர் வரதுக்குள்ளே கதவை அடைஞ்சிடணும். புரியல உங்களுக்கு? அடுத்த பாஸ்டர் செஞ்சிடும், அவர் இழுத்து கதவை திறக்கட்டும், அவர் இழுத்து கதவை நான் அவருக்கு திறந்து வைக்கணும். அவன் இழுத்துட்டு ஓடிடுவாங்கல்ல. ஆனால் அதே இடத்துல ஒரு ஃபாரின் லேடி போனால் கூட, வயசான அம்மா போனால் கூட கதவை திறந்து நின்றுட்டே இருக்கும். கம் பாஸ்டர், கம் பாஸ்டர். நான் சின்ன இதே எங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அதில் கூட அவங்களுடைய அன்பை பாருங்கள். அவங்களுடைய அந்த எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் கூட கதவை திறந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இருக்கா, அடுத்த அவங்க வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும், நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஆள் அவர் வர்றதுக்குள்ளே 1 செகண்டில் கதவை அடைச்சிடணும், அடைச்சிட்டு ஓடிடணும். நல்லது செய்யுங்க, நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக அலை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரம் கீழே பார்ப்பேன் அப்படி, இப்போ வாரம் முழுதும் கூட்டம் நடக்குல்ல, மயமயா மயங்க பாப்பமா எல்லாம் புழுதியாக இருக்குது, எடுத்து அடி கொஞ்சம் அடித்து எடுத்துரு, எடுத்து ஃப்ரீ பண்ணிடு. ஏன்னா உட்காந்துருந்து அப்படியே புழுதி இருக்கும், நம்ம என்ன வந்து உட்காந்து அவ்வளோதான். ஸோ எதுனா நல்லது செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. என்ன விடுங்க? ஹல்லேலூயா. ஸோ 6வது சொல்லுங்கள், மாசற்ற நகரம் சொல்லுங்கள். ஏசாயா 52 முதலாம் வசனத்தில், ஐசாயா 52:1 எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். பரிசுத்த நகரம் சொல்லுங்க. பரிசுத்தனாலே ஒரு மாசற்ற ஜீவியம். இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறோம், குற்றங்களை குறைகளை ஆண்டோட்ட அறிக்கை பண்ணுங்க, உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த தான் ஆண்டோடக்கு வேணும். யூதா 24 ஜூன் 24 வலுவாதபடி உங்களை காக்கவும். யூதா 24 வெளிப்படுத்துறதுக்கு முந்தின நிருபம், ஒரே அதிகாரம் இருக்கிறது. வலுவாதபடி உங்களை காக்கவும்,
தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, மாசற்றவராய் நிறுத்துகிறவர், மாசற்றவர்களாய் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே மாசுபட்டு இருக்கு சொல்லுங்க. காற்றுல மாசு சொல்லுங்க, காற்றுல மாசு, வீட்டில் மாசு, மனசுலேயும் மாசு, மனசுலேயும் மாசு. மாசுன்னு சின்ன டஸ்ட்டு தான், அவ்வளோதான், ஒரு டஸ்ட்டு. காற்றுல இருக்கிற தூசியை கண்ணால் பார்க்க முடியுமா? ஆனால் எப்போ பார்க்க முடியும் தெரியுமா? உங்கள் வீட்டு கூரையில் ஒரு ஓட்டை, வீட்டு கூரையில் ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வரும் பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் எவ்வளவு தூசி அப்படி பறந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ தான் பார்க்க முடியுது. அப்படி பார்த்துருக்கீங்களா? எனக்காது இல்லை, எங்கள் வீட்டில் பக்கா அப்பார்ட்மெண்ட், என்ன பண் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் மூடி வச்சுருக்குது. அதான் அந்த காலத்தில் நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு ரூம்லேயும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்கும், வென்டிலேஷன். அதுதான் ஜன்னல்லாம் மூடினாலும் வீட்டுக்குள்ளே ஏசி மாதிரி கூலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன, எலி வந்துடும் பஸ்டர், எல்லாத்தையும் சிக்கன் அடைங்க, என்னங்க சிக்கன் அடைங்க, அப்புறம் சிக்கன் இருங்க, சிக்கன் மாதிரி இருங்க. அல்லது அவ்வளோ சிக்கன் குவாலிட்டி தண்ணி முக்கின சிக்கன் மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்து. சரி போகட்டும், எல்லா மாதம் இருக்கலாம், ஆனால் கத்தர் எருசலேமே உன் பரிசுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள், எங்களை மாஸ்டர்களை மாற்றும் ஆண்டவரே. கடைசியாக மறுரூபப்படும் நகரம் சொல்லுங்க, மறுரூபப்படும் நகரம், மகிமை அடையும் நகரம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நகரம்தான் பரலோகத்தில் மறுரூபமாக வரப்போகுது. இங்கே இருக்கிற எருசலேம் ஒன்று இருக்குது, ஆனால் பரலோகத்தில் ஒரு புதிய எருசலேமாக இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2-10 Revelation 20:21-2 பார்க்குறோம். அங்கே புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 10 அழகாக இருக்குது, தேவனுடைய மகிமையை அடைந்த, டென்ல தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம். நீங்கள் நமக்கு ஒரு சந்தேகம், நம்மலாம் எப்படி பாஸ்டர் மறுவாப்புறோம், நம்மலாம் எப்படி சொல்லுங்களேன், எப்படி மறுவாவோம், எப்படி மகிமை அடைவோம், நம்ப முடியலையே. அதுதான் ஆண்டவர் வச்சிட்டாரு, ஏ எருசலேமை பாருப்பா, இந்த பூமியில் பாரு, அன்னைக்கு சப்பானி நகரமாக இருந்தது, அந்தகார நகரமாக இருந்தது, ஆனால் மீட்டெடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். கடைசியில் இப்போ யோவான் பார்க்குறான் மேலே, கீழே அந்த எருசலேம் மேலேந்து வருதுடா. ஹலோ, கீழந்த எருசலேம், இதனை கீழே பார்த்த எருசலேம், ஆனால் அந்த எருசலேம் அல்ல, அதே எருசலேம் அல்ல. நீங்கள் இதே மாதிரி கழுத்தில் காதில் போட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் போட்டு உடுத்துக்கிட்டு மேலே போகிறோம்னு நினைக்காதங்க, அங்கே வாங்க இப்படி வரமாட்டீங்க. தேவனுடைய மகிமை அடைந்த, நாளைக்கு வரைக்கும் எத்தனை வீட்டை கண்ணீரோ, நான் கேட்ட காஞ்சிபுரம் கிடைக்கவில்லை, நான் கேட்டேன் என்னது, ஃபேன்சி ட்ரெஸ்ஸா, ஏதோ டிசைனர் சாரி, ஃபேஷன் சாரி, அந்த கல்லுகளாக வச்சுருங்க பாருங்க, அது எத்தனை நாளும் கேட்குறேன், ரோட்டில் எத்தனை கல் இருக்கு வந்து மாட்டி விட்டுதான். ஏ ரோட்டில் கிடக்குது உண்மையான கல், அது டூப்ளிகேட் கல்லை தான் எடுத்து மாட்டுறாங்க, ஆனால் அதை வச்சு பிரகாசமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த எருசலேம் மகிமை அடைந்த பரலோகத்து இறங்கி வரும் என்ன சொல்லுங்கள், இந்த எருசலேமோ, உங்களை சொல்லுங்கள், இந்த எருசலேமோ ஒரு நாள் மறுமாகும், மகிமை அடையும். அப்போ இங்கே இருக்க மாட்டோம், அங்கேருந்து இறங்கி வருவோம். எளிமனிப்போமா, பரும எருசலேமே ரோகம் விட்டிறங்குதே, அலங்கார மண வாட்டியாய் அழகாக சொல்லிச்சிடுதே, பரும எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மண வாட்டியாய் I got it.
மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசி அல்ல, தேவனுடைய ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரமாக இருக்கிறோம்ப்பா. இந்த வருஷம் கடைசி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எதற்காக மீட்டெடுத்தீங்க? அந்தகாரத்திலும் அடிமைத்தனத்திலும் செயல்பட முடியாத முடங்கி கிடந்த வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவித்து மீட்டெடுத்து கொண்டு வந்தீங்கப்பா. நாங்கள் மீட்கப்பட்ட நகரம் ஆண்டவரே. வசதி எத்தனையோ முறை நாங்கள் முடங்கி கிடந்தது உண்டு, அல்லது முடக்கப்பட்டது உண்டு. நம்முடைய கரத்திலே தருகிறப்பா, எங்களை மீட்டெடுத்து நாங்கள் உமக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. மகிமை தேவன் எங்களை தெரிந்து கொண்டதுனால எங்களுக்குள் என்னால் விளக்கு எரியப்பா, என்னால் நாங்கள் பிரகாசமாக இருப்போம், என்னாலும் கர்த்தருடைய நாமம் இங்கே விளங்கும், எங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஐக்கிய நகரமாக இருக்கிறப்பா, இசைவினைப்பான நகரமாய், பல பாஷை ஜனங்கள், பல கூட்ட ஜனங்கள், பல ஊர் ஜனங்கள், பல தேச ஜனங்கள், விசேஷமாக இந்த ஆன்லைன் மூலமாக அமெரிக்காவிலேருந்து ஜப்பான்லேருந்து தான் பார்க்குறாங்கப்பா, சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறாங்க. ஆண்டவரே, எவ்வளோ அயனில் ஐக்கியம் ஆண்டவரே, இது மகிமையின் ஐக்கிய நகரம் ஆண்டவரே, மக்களின் ஐக்கிய நகரமாக எங்களை வைத்திருக்கிறீங்க. மக்கள் சூத்திரப்பா, இந்த மனுஷனும் மனுஷனும் ஐக்கியப்படாமல் எப்படிப்பா பரலோக தேவனோடு ஐக்கியப்பட முடியும்? எங்களை ஐக்கியமாய் காத்திருந்த வருஷம் கடைசியில் மகிமையின் பெட்டி எங்களுக்குள்ளே இருப்பதனால, மகிமை வாசமாக இருப்பதனால நாங்கள் மகிமையின் நடந்தோம் நகரம்ப்பா. ஒரு மகிழ்ச்சி நகரம், துக்கமெல்லாம் துயரத்தெல்லாம் மாற்றி விடுங்கப்பா. நாளைக்கு புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிறோம். நாங்கள் பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரமாக இருக்கட்டும். என்ன இந்த வருஷத்தில் சில குடும்பங்களில் அருமையானவர்களை இழந்திருப்பாங்க, அந்த துக்கத்தெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. எல்லாருமே மகிழ்ச்சியாய் இந்த புது வருண ஆராதனை கொண்டாடணும். ஆண்டவரே, பழசெல்லாம் மறந்துவிட்டு, ஏன்னா நாங்கள் நகர் நாங்கள் பண்டிகைகளை ஆசரிக்கிற நகரம். ஆண்டவரே, கர்த்தரை மையப்படுத்த கிருபை தருவீராக. ஒரு மாசற்ற மாற்றுங்கப்பா, குற்றங்களை குறைகளை மன்னிங்க, அழுக்குகள்லாம் நீக்கப்படுங்க, பாவங்களாம் நீக்கப்படுங்க. புதிய ஆண்டில் நாங்கள் மாசற்றவர்களாக உள்ளே பிரவேசிக்கணும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாதாரண எருசலேமை, தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாக இறங்கி வர பண்ண போகிறீங்க. அது தேவனுடைய பரிசுத்த நகரமாக இறங்கி வர போகிறது. ஆண்டவரே, அது எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு நாள் எங்களையும் கர்த்தர் மகிமைக்குள் மாற்றி, மகிமையாய் மாற்றி எங்களை மகிமை அடைய செய்து கொண்டு வரப்போகிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த மகிமை நாளுக்காக, மகிமை அடையும் நாளுக்காக, மறுபடும் நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், மறுபடுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே, அமேன். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. சரி, உங்களை காணிக்கை எடுத்து விடுங்க, கதை காணிக்கை செலுத்துவோம்.
வைத்துக்கொள்ளுங்க. பல்லது பிதாவின் செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தோக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன தேவனை பார்த்தா வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் சம்பூர்ணமாக உங்களுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணப்பா. இந்த மகாராஜாவின் நகரம் ஆண்டவரே, மகாராஜாவின் நகரமாகிய அங்கே வாசம் பண்ண சாலமோனுக்கு ஒன்றும் குறைவில்லைப்பா. இந்த வருஷம் முழுது எங்களை ஒரு குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்தீங்க, போஷித்தீங்க, பராமரித்தீங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் குறைவற்ற நகரமாய் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவே சொந்த பூமி சொந்தமல்ல, எல்லாமே சு என் இயேசு, எல்லாமே சு இயேசு, இயேசு எல்லாமே சு இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அது தேடி நீ ஓடு. ஆமே, பரலோகம் தாய் வீடு, அது தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஓ இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ சொன்னமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ சொந்தமல்ல. ஆமே, எல்லாமே இயேசு, ஏன் இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு இயேசு. ஒளி அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட. இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, இயேசு எல்லாமே இயேசு, இயேசு இயேசு எல்லாமே இயேசு, இயேசு இயேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கி புதுசாக வந்தவங்களை மறந்துட்டேன், புதுசாக வந்தவங்க தரிசனம் கைதுங்க பார்ப்போம். இன்னும் நியூ கமர், இன்றைக்கி காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் ஆறங்க வரேன். அவங்க பேர் என்ன? கிராண்டி. ஓகே, கிராண்டி பிரதருக்காக இங்கே கப்பல் வேலைக்காக வந்திருக்கீங்களா? எதுக்காக போகிறதுக்காக வந்திருக்கீங்க வேலைக்காக? ஓகே, வாங்க கிராண்டி பிரதர். வேறு யாரும் இருக்கீங்களா? நியூ கமர், இன்றைக்கி நியூ கமர், இன்றைக்கு புதுசாக வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஆ, உங்கள் பேர் என்னம்மா? சர்ஜித். ஓகே, சர்ஜித் அண்டு கிராண்டி, அது ரெண்டு பேருக்காக வாங்க கொஞ்சம் கையை வைத்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்க, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. அவங்களுடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றி சீக்கிரம் அவங்க விரும்பின, அவங்க எதிர்பார்த்துருக்கிற அந்த வேலையில் அவங்க சேரணும். ஏன்னா அவங்க மட்டும் அவங்க குடும்பத்தாரே அவங்கள நம்பி தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பணங்களை செலவிழுத்து இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு எவ்வளோ அவங்க பணங்களை செலவழிக்கிறாங்க. அதை கிடச்ச பிறகு தான் இந்த மெடிக்கல்லாம் போக முடியலாம் செய்ய முடியும். கத்தர் மனம் இறங்கி புதிய ஆண்டில் அவங்க கத்தருக்குள்ளாக ஆசிரதமாக இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஆசிரதமாக இருக்கணும். அவங்களுக்காக கிராண்டிக்காக
சஜித்காக ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் வழி திறக்கட்டும் ஆண்டவரே. தடையெல்லாம் மாறிப்போகட்டும் அப்பா. இதோ திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்களப்பா. உடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் வாசல் திறந்திருக்கட்டும். அதிகாரியுடைய மனசு திறந்து விடுங்கப்பா. லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல அவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற ஆஃபீஸருடைய இருதயத்தை திறங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தினுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னும் இதே போல வேலைகளுக்காக காத்திருக்கிற, நல் நன்மைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க எதிர்பார்க்குறது எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் நாட் கோ இன் வெயின் மாஸ்டர். எல்லா இந்த காலையுடைய என்ன எதிர்பார்ப்போடு வந்தாங்களோ ஒவ்வொரு எதிர்பார்ப்பு நிறைவேறுவதாக. இது மகாராஜாவின் நகரப்பா. இங்கே ஒன்றும் குறை இருக்கக்கூடாது. உடைய பிள்ளை குறைவில்லாமல் போஷித்து ஆசீர்வித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே. ஆமே ஆமே. ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கொடுங்க. பெயர்கள் புது வருஷத்தில் அதாவது 1st இருந்து அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கத்தராம ஆஸ்வதிப்பாராக. அதே போல இன்றைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அப்போ 6 மணிக்கு இன்றைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளுக்கு குடும்ப முகாம் இருக்கும். ஸோ யாவரும் சேர்ந்து குடும்பம் குடும்பமே வந்து கத்திரிக்காமல் பயந்துடுறாங்க. பிரசனலாக இருக்கட்டும், ஒன்றும் இருக்காது. ஒன்லி கெட் டுகெதர்லாம், ஒன்லி கெட் டுகெதர். எல்லாருக்கும் ஐக்கிய உணவு இருக்கும். ஸோ யாவரும் வந்து உணவறிந்து கத்திரிக்கொள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் யாவரும் இணைந்து வர, ஒருவேளை நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்களும் கலந்து கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். எல்லாரும் வந்து நம்முடைய இது ஒரு சபை, இது ஒரு ஐக்கியம், இது ஒரு குடும்பம். பெத்தேல் குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள், கத்திரிக்கொள் பலப்படுங்கள். 4 மணிக்கு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் இருக்கும். ஸோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெற்றோர்கள் தவறாமல் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும்படியாக தாழ்மனை கேட்கப்படுகிறீர்கள். வருகிற புது வருஷ ஆராதனை அதாவது நாளைக்கு 10 மணி முதல் நம்மளுக்கு பழைய புதிய வருட 10:30 10:30 பழைய புதிய வருட ஆராதனை ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கு 10:30 நீங்கள் யாவரும் சேர்ந்து கலந்து கொண்டு கத்திரிக்குள் பலப்பட, கத்திரிக்குள் ஆஸ்வதிக்கப்பட, புதிய ஆண்டுக்குள் கத்தருடைய நன்மையை நாள் பிரவேசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கத்திர தாமியங்களை ஆஸ்வதிப்பாராக. Know the grace of our Lord Jesus Christ, the love of God, the coming of the Holy Spirit be with us all. Now and forever. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட மகிமையின் மகாராஜாவின் நகரத்தின் மேன்மையின் ஆசீர்வாத்தின் நிறைவோடு கூட நிலைத்திருந்த காப்பதாக அமைய. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரம் வரவாதே. அமேன். ஹல்லேலூயா. ஸோ ஜாபேஸ் யாரெல்லாம் நிற்க போகிறீங்க? இல்லை கேலண்டர் சிஸ்டம் பண்ணுங்க. ஃபோட்டோ வந்து யாபேஸ் எடுப்பாங்க. செலின் சாம் செலின் அண்டு சுபாஷ்லாம் இருக்கிறாங்க, அவங்க கேலண்டரை பார்த்துடுவாங்க.